வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் மோர். விஎஃப்டி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, விஎஃப்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையானது, அந்த பேனலில் உள்ள பவர் ஒயரிங் பற்றி பார்க்க போகிறோம், இந்த கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஐஓ கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம், அதாவது டிஜிட்டல் இன்புட்டு டிஜிட்டல் அவுட்புட்டு அனலாக் இன்புட்டு அனலாக் அவுட்புட்டு அது கான்ஃபிகரேஷனு அது எப்படி ஒயரிங் பண்ணியிருப்பாங்க, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேனலில் உள்ள பவர் ஒயரிங் டீட்டெயில் பார்க்கலாம். இதுதான் பவர் ஒயரிங் டீட்டெயிலு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விஎஃப்டி. இந்த விஎஃப்டிக்கு இன்புட் வந்து பிஎம்சிசி அது மாதிரி ஒரு இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து பிஎம்சிசிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பேனலில் கொடுத்துருப்பாங்க. இந்த எம்சிசிபி கொடுத்து எம்சிசிபியோடைய அவுட்புட் வந்து இந்த செமிகனெக்டர் பியூஸ் யூஸ் பண்ணி அது வழியாக இன்புட் கொடுத்துருப்பாங்க. டிரைவோட பவர் இன்புட் கொடுத்துட்டு அதை அவுட்புட்டு பவர் எடுத்துகிட்டு போய் மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த டிரைவ் வந்து எப்படி ஆன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறது கண்ட்ரோல் ஒயரிங். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிடி எதுக்கு அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றது வந்து நம்ம அந்த அம்மீட்டரில் பார்த்துக்கலாம். இது வந்து செலக்டர் ஸ்விட்ச், இது வந்து அம்மீட்டரு. இது ஆர் பேஸ், ஒய் பேஸ், பி பேஸ் இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஆர் பேஸ் கரண்ட், ஒய் பேஸ் கரண்ட், பி பேஸ் கரண்ட் மூணு கரண்ட்டுமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். பவர் ஒயரிங் பொறுத்தவரை சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ஒரு எம்சிசிபி யூஸ் பண்ணியிருப்போம். அது எம்சிசிபினாலே இதில் வந்து ட்ரிப்பிங் ஓவர்லோட் செட்டிங், ஷார்ட் சர்க்யூட் செட்டிங் ரெண்டு செட்டிங் வரும். இது வந்து ஓவர்லோடு வந்தோம்னா ட்ரிப் ஆகும், நம்ம எவ்வளோ செட் பண்ணிக்கோமோ அதை விட எக்ஸிட் ஆகும்போது ட்ரிப் ஆயிரும். அடுத்தது வந்து செமிகண்டக்டர் பியூஸ் யூஸ் பண்ணி பியூஸ் வழியாக நம்ம இன்புட்டு கொடுத்துட்டு அவுட் புட்டு போய் மோட்டரை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ கண்ட்ரோல் ஒயரிங் அவங்க கண்ட்ரோல் ஒயரிங் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டூ மோட்டர் வைண்டிங் ஹீட்டர்னு கொடுத்துருக்காங்க. மோட்டர் வந்து ஒரு சில மோட்டர் வந்து பெரிய மோட்டர் அப்படின்னா அதில் வந்து ஸ்பேஸ் ஹீட்டர் இருக்கும். அதை மோட்டர் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது இது வந்து K6 கான்டாக்டர் வந்து க்ளோஸ் ஆகி இது ஓப்பன் ஆகிரும். எப்போல்லாம் மோட்டர் வந்து ரன் ஆஃபில் இருக்கோ அந்த டைமில் வந்து இது வந்து டிஎன்ஜிஎஸ் ஆகிரும். K6 கான்டாக்டர் K6 கான்டாக்டர் டிஎன்ஜிஎஸ் ஆச்சுன்னா இது வந்து NCI மோட்டருக்கு வந்து மோட்டருடைய ஹீட்டருக்கு வந்து சப்ளை போயிட்டு இருக்கும். அதுதான் இது. இது எதுக்குன்னா மோட்டர் ஓடாமல் இருக்கும்போது உள்ளே வந்து மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணிக்கும். மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா மோட்டருடைய வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் மெக்கர் வேல்யூ வந்து கம்மி ஆயிரும். அதனால தான் வந்து இந்த ஹீட்டர் வந்து பெரிய மோட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்ட்ரோல் எம்சிபி. அடுத்தது அப்படியே K2ன்றது வந்து நியூட்ரலு. நியூட்ரல் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து எல்லா கான்டாக்டருடைய A2 கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ ஃபேஸில் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம எப்படி பண்ணிக்கோம் பாருங்கள். இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனு. இது வந்து பேனல்லே உள்ள எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன். பேனல் ஒரு எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் இருக்கும், அதை ஸ்டாப் பட்டனை அமுத்தணும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது எந்த எதுக்குமே சப்ளை வராது, டோட்டலாக வந்து கட் ஆஃப் ஆயிரும் கண்ட்ரோல் சப்ளை. அது சீரியஸ் பண்ணி K6ன்றது வந்து விஎஃப்டி ட்ரிப்பு. விஎஃப்டி ட்ரிப் ஆச்சு அப்படின்னா அந்த K6 கான்டாக்டர் வந்து எனர்ஜைஸ் ஆயிரும், இது வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ விஎஃப்டி ட்ரிப்பில் இருக்கும்போது கண்ட்ரோல் சப்ளை இங்கே போகாது, அதனால தான் வந்து இந்த இன்டர்லாக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாங்க அப்படி வாங்க. இது வந்து லோக்கல் ஸ்டாப்பு. இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் லோக்கல் இந்த இது வந்து லோக்கலில் வந்து ஒரு ஸ்டார்ட் பட்டன் ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கும். இது வந்து ஸ்டாப் பட்டன், லோக்கல் ஸ்டாப் பட்டன்லேருந்து வர்றது. இது வந்து லோக்கல் ஸ்டார்ட்டு. இந்த விஎஃப்டி வந்து லோக்கல்லையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த இது ரிமோட் கண்ட்ரோல் பாக்ஸ்ன்றது வந்து இது வந்து நம்ம வேறு ஏதாவது ஃபியூச்சர் இன்டர்லாக் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு லூப் போட்டுக்கணும். லூப் போட்டுட்டு இப்போ வந்து இதையும் லூப் போட்டுக்கலாம். லூப் போட்டு இப்போ இது வந்து டிஓ ஃப்ரம் பிஎல்சி ஸ்டாப். பிஎல்சியில் வந்து ஸ்டாப்பு. இது NC தான் இருக்கும். ஸ்டாப் கமாண்டை கொடுத்தீங்கன்னா இது NC வந்து NO ஆயிரும். அதனால் இது வந்து நார்மலாக இருக்கும்போது ஸ்டாப்னு இருக்கும்போது இது NC தான் இருக்கும். இப்படியே வருது. இப்படியே வந்துட்டு பிஎல்சியில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ஆகும். பிஎல்சி ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இது க்ளோஸ் ஆகுமா? இது க்ளோஸ் ஆச்சு. இது வந்து இது க்ளோஸ் ஆகி இது வழியாக சப்ளை வந்து இதுக்கு வரும். இந்த K1 கான்டாக்டருக்கு சப்ளை வந்துடும். இப்போ K1 கான்டாக்டருக்கு சப்ளை வந்துடுச்சு அப்படின்னா K1 க்ளோஸ் ஆகும். அப்போ K1 க்ளோஸ் ஆகும்போது இது வந்து க்ளோஸ் ஆகுமா? இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 24 வோல்ட் இன்புட்டாக இதுக்கு போயிடும். DA1 இன்புட்டாக போயிருமா? இப்போ இன்புட் போயிடுச்சு அப்படின்னா இதுதான் வந்து டிஜிட்டல் இன்புட் ஃபார் விஎஃப்டி ஸ்டார்ட் கமாண்ட். விஎஃப்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம டிசிஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறது கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, லோக்கல் மோட் செலக்ட் பண்ணணும். அதாவது ஃப்ரம் லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் மோட் செலக்ட் பண்ணணும். டிசிஎஸ்ல வந்து லோக்கல் மோட் செலக்ட் பண்ணணும். பிஎல்சியில் செலக்ட் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகும். இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா சப்ளை இங்கே வந்து நிற்கும். நீங்கள் வந்து இது லோக்கல் ஸ்டார்ட் கமெண்ட் இருக்கா, இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இது க்ளோஸ் இது புஷ் பட்டன் தான். இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட சப்ளை வந்து K1 கான்டாக்ட் வந்து ஆன் ஆயிரும். K1 கான்டாக்ட் ஆன் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஹோல்டிங் கான்டாக்ட் வந்து இது வரை கிடச்சிரும், ஹோல்டிங் கான்டாக்ட். ஓகே, அப்போ லோக்கல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். K1 ஆன உடனே ஃபர்ஸ்ட் பிஎல்சியில் ஆன மாதிரியே தான் ஆகும். இப்போ இது வந்து க்ளோஸ் ஆகும். இது என்சி ஆச்சு அப்படின்னா இந்த 24 வோல்ட் வந்து இதுக்கு டிஜிட்டல் இன்புட்டாக போயிடும். அப்போ ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஸ்டார்ட் முடிஞ்சது. இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புஷ் பட்டன் வந்து ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா பிஎல்சியில் ஸ்டாப் பண்ணும்போது இங்கேருந்து இதுக்கு வந்து ஸ்டாப் கமெண்ட் கொடுப்பீங்க. ஸ்டாப் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து என்சி வந்து NO ஆயிரும். இது என்சி NO ஆச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோல் சப்ளை டோட்டலாக கட் ஆயிரும், இங்கேயே கட் ஆயிரும். அப்போ கட் ஆயிடுச்சு அப்படின்னா K1 வந்து டிஎன்எஸ் ஆயிரும். ஓகே,
இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னால இது வந்து ஹோல்டிங் கான்டெக்ட், இது வழியாக ஹோல்டிங் கிடச்சிடும் உங்களுக்கு, கே ஒன் வழியாக ஹோல்டிங் கிடச்சிடும், கே ஒன் வந்து கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு இருக்கும், அது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பாருங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸ் அப்படின்னா கே த்ரீன்ற கான்டெக்ட் வந்து ஆன் பண்ணணும். அது இது வந்து லோக்கல்ஸில் தான் இருக்கும், எப்பிபிஎஸ்னு இருக்கா அந்த லோக்கல் புஷ் பட்டன் இருக்குல்ல, அது லோக்கல் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த லோக்கல் ஸ்டாப்புக்குள்ளேயே இது வந்து இந்த புஷ் பட்டன் ரெண்டு புஷ் பட்டன் வச்சுருப்பாங்க, ஸ்பீடு இன்க்ரீஸு ஸ்பீட் டிக்ரீஸ் அப்படின்ட்டு. நீ இது வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கே த்ரீ கான்டெக்ட் வந்து பிக்கப் ஆகும். அதாவது இது இன்டர்லாக் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து ரெண்டும் கொடுக்கக்கூடாது, ரெண்டு கமாண்டும் கொடுக்கக்கூடாது, டிஜிட்டல் இன்புட் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்கணும், ரெண்டும் கொடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்றது. அதை நீங்கள் K3 ஆன் பண்ண அப்படின்னாலே ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து எனர்ஜி சர்ச் அப்படின்னா K3 கான்டெக்ட் வந்து பிக்கப் ஆயிரும், K3 கான்டெக்ட் பிக்கப் ஆச்சுனாலே இது வந்து NO ஆயிரும். அதுதான் அந்த இன்டர்லாக் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ரெண்டையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணாலும் எது முன்னாடி ப்ரெஸ் ஆகுதோ, ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் முன்னாடி ப்ரெஸ் ஆகி ஹோல்டிங் ஆகுதோ அந்த இதுதான் வந்து ஆனில் இருக்கும். ஓகே, அதுதான் அந்த இன்டர்லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா K3 இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் எங்கள் லோக்கலில் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது K3ன்ற கான்டெக்ட் வந்து பிக்கப் ஆகுதா, K3 பிக்கப் ஆச்சுன்னா என்னாகும், இந்த K3 பிக்கப் ஆச்சு அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ஆகும், க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 24 இங்கே வருதா டிஜிட்டல் இன்புட்டாக வருதா, அப்போ இங்கே என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம் நம்ம டிஜிட்டல் இன்புட் ஃபார் VFD ஸ்பீடு இன்க்ரீஸ் அப்படின்ட்டு, அப்போ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதில் பல்ஸ் கொடுக்க வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது டிக்ரீஸ்க்கு வந்து K4 கான்டெக்டர் வந்து நம்ம அந்த ஏதோ இந்த புஷ் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது K4 வந்து ஆன் ஆகும், K4 கான்டெக்டர் பிக்கப் ஆச்சு அப்படின்னா இது க்ளோஸ் ஆகும், இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். அடுத்து இது என்னென்னா VFD ரன்னு, K5 K6 வந்து VFD ட்ரிப்பு, இது எப்படி வருதுன்னு பாருங்கள், இதோ இருக்குல்ல, அதாவது இது வந்து டிஜிட்டல் அவுட்புட்டு, டிஜிட்டல் அவுட்புட்டு 1, 2, இதில் வந்து இந்த VFD-ல வந்து ரெண்டு அவுட்புட் இருக்குது, D01, D02, இது வந்து ரன் கமாண்டு ஃபஸ்ட்டு உள்ளது, ரெண்டாவது உள்ள வந்து ட்ரிப் கமாண்டு. இப்போ VFD வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரன்னிங்கில் இருக்கும்போது இது வந்து NC ஆகும், இது NC ஆகி இது அவுட்புட் கிடச்சிட்டு இருக்கும். இப்போ ஃபாலில் ஏதாவது ட்ரிப் ஆகுது அப்படின்னா இது NC ஆயிரும். அப்போ எப்படி இப்போ ஒர்க் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா K17, K18 இருக்கா, இதோ இருக்கா, ஆக்சுவலாக இது வந்து நம்பர் தப்பாக இருக்குது, இது K17, இது K18. ஓகே, அப்போ VFD ரன்னு K5 பிக்கப் ஆகும், ரன் கமெண்ட் கொடுத்தோன்னே VFD அப்போ ட்ரிப் ஆகுது, ப்ரொடக்ஷனில் ஏதாவது ட்ரிப் ஆச்சு அப்படின்னா K6 வந்து பிக்கப் ஆயிரும். பிக்கப் ஆகி இந்த இண்டிகேஷனு DCS-க்கு எல்லாத்துக்கும் எடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம்னு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ண வேண்டியதான். நம்ம பவர் லைன் பார்த்தோம்ல முன்னாடி, VFD-ல கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கிறோம்ல, இந்த தான் L1, L2, L3 இருக்குல்ல, இதில் தான் கொடுப்போம், இதை இன்புட் சப்ளை கொடுத்துட்டு இந்த சப்ளை தான் L1, L2, L3, இந்த சப்ளை தான் VFD இன்புட்டாக கொடுத்துட்டு அவுட்புட் வந்து UVW இருக்கா, UVW இது வந்து மோட்டரை எர்த்து, மெயினாக UVW கனெக்ட் பண்ணுறோம், இதை எடுத்து போய் மோட்டரை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே தான் UVW இருக்கும், இது வந்து அவுட்புட், இது வந்து கேபிள் போட்டு நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்குது, K6 வந்து நம்ம VFD ட்ரிப் ஆச்சு அப்படின்னா இது NO ஆயிரும், அதனால் டோட்டலாக சப்ளை கட் ஆயிரும். அடுத்தது அதை ரீசெட் பண்ணால் தான் வந்து இது வந்து NCI கண்ட்ரோல் சப்ளை வந்து இது அதுக்கப்புறம் வந்து போகும், இது வந்து லோக்கல் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் ரிமோட் இது வந்து நம்ம NC பண்ணிடுறோம், லூப் போட்டு விட்றோம். அடுத்தது வந்து PLC வந்து ஸ்டாப் கமெண்ட் கொடுக்குறது, இது நார்மலாக NC-ல இருக்கும், ஸ்டாப் கொடுக்கும்போது NO ஆயிரும், NO ஆச்சுன்னா இங்கே சப்ளை வராது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு லோக்கல் மோடில் ஆன் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் மோட் வந்து PLC செலக்ட் பண்ணால் தான் இங்கே லோக்கல் மோடு புஷ் பட்டனுக்கு சப்ளைங்க வரும், இல்லைனா இங்கே சப்ளை வராது. ஓகே, அடுத்தது PLC-ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் PLC ரிமோட் எடுத்துகிட்டு PLC ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த K1 கண்டக்ட் வந்து சப்ளை வரும், இது பிக்கப் ஆகும். இது பிக்கப் பண்ணதுக்கப்புறம் பல்ஸ் தான், ஒரு பல்ஸ் தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் இது வந்து ஹோல்டிங் கண்டக்ட் இது வழியாக வந்துடும், இந்த K1 கண்டக்ட் ஆனாலே K1 ஹோல்டிங் கண்டக்ட் வந்துடும். அப்புறம் K1 ஆனாச்சுனாலே உங்களுக்கு வந்து VFD வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம், VFD ரன்னிங்கில் இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆயிரும், இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு புஷ் பட்டன் யூஸ் பண்ணுவோம், இது நம்ம லோக்கலில் தான் இருக்கும். அடுத்தது VFD ரன் ஆனவுடனே இது வந்து க்ளோஸ் ஆகும், இது எப்படி க்ளோஸ் ஆகும்னா டிஜிட்டல் அவுட்புட் இது DO1, DO2, DO1 வந்து VFD ரன்னுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு, DO2 வந்து ட்ரிப்புக்கு அசைன் பண்ணியிருக்கு, அசைன்மெண்ட்லாம் நம்ம பார்க்கலாம் IO கான்ஃபிகரேஷனில். அடுத்தது இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாமே டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம், 4-20 மில்லியாம்ஸ், இதில் இது வந்து AI கன்ஃபிகரேஷனில் வர்றது, இது இந்த ஒயரிங் பார்த்தீங்க அப்படின்னா AI1, அடுத்தது AO1, AO2, இது என்னன்னா அனலாக் இன்புட்டு அனலாக் அவுட்புட்டு ரெண்டு இருக்கு. இப்போ அனலாக் இன்புட்ன்றது வந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் PLC-லேருந்து இதா 4-20 மில்லியாம்ஸு ஸ்பீட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் PLC-லேருந்து இங்கே வரும், இது வந்துச்சுன்னா இது எடுத்து தான் நம்ம வந்து டிஜிட்டல் இன்புட்டாக கொடுப்போம், இது எதுக்குன்னா ஸ்பீட் ரெஃபரன்ஸ் தான், நம்ம PLC-ல எவ்வளோ ஸ்பீடு செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மில்லியாம்ஸ் வந்து இதுக்கு வரும், 4-20 மில்லியாம்ஸ், 4-0 RPM, 20 மேக்ஸிமம் ரேட்டட் RPM வரும். அப்போ நம்ம அங்கே எவ்வளோ RPM செட் பண்ணுறோமோ அதோடைய ஃபீட்பேக்கு 4-20 மில்லியாம்ஸ் கன்வெர்ட் ஆகி இங்கே இதுக்கு வரும் இன்புட்டாக, இது வந்துச்சுன்னா இதோடைய இது பூஸ்டப் பண்ணி
நம்ம இதுக்கு கொடுக்கும். அதே 420 மில்லி ஆம்ஸ்க்குள்ள தான் இங்கே வரும். இதோட அவுட்புட் எடுத்துகிட்டு நம்ம ஏ ரெஃபரன்ஸு கொடுத்துருக்கோம், ஸ்பீட் ரெஃபரன்ஸு. இதில் எவ்வளோ செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி விஇப்டி வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீமெண்ட்ஸு, டான்ஃபோர்ஸு, ஏபிபி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் மட்டும்தான் மாறும், இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் மாறும். மற்றபடி லாஜிக் எல்லாம் சேம் தான். பார்த்துங்க, நான் இப்போ பார்க்குறது நம்ம இங்கே பார்க்குறது வந்து இது வந்து சீமெண்ட்ஸோடைய டிரைவோடைய டீட்டெயில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்பர் ஒரு சில கான்ஃபிகரேஷன் நம்பர் மட்டும்தான் மாறும், பேராமீட்டர் நம்பரு. மற்றபடி கான்செப்ட் எல்லாம் சேம் தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா டிரைவ்லையுமே. அடுத்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் 1, அனலாக் அவுட்புட் 2 சொல்லுவோம். இது அனலாக் அவுட்புட்னா இது 420 மில்லியாம்ஸ் வந்து டிரைவிலேருந்து அவுட்புட் வரும். இது இந்த டிரைவிலேருந்து, இந்த டிரைவ் இருக்குல்ல, டிரைவ்லேருந்து அவுட்புட் வரும். இது வந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸு, A01 ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸு கொடுத்துருப்போம். ஒன்று வந்து பிஎல்சிக்கு போகும் ஸ்பீடு, இது இதில் வந்து கரண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் ஆக்சுவலாக. இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்பீடு தான் கொடுத்துருப்போம். இதோ ஸ்பீடு பர்சன்டேஜும் போட்டிருக்கலாம், இது ஸ்பீடு தான் ஆக்சுவலாக. இது வந்து ஒன்று வந்து பிஎல்சிக்கு போகும், ஒன்று வந்து லோக்கலில் வந்து ஒரு என்ன மீட்ரு ஒன்று வச்சுருப்போம், ஆர்பிஎம் மீட்ரு, அந்த மீட்டருக்கு போகிறது. அதுக்கப்புறம் கரண்ட்டு அனலாக் அவுட்புட்டு A02 வந்து கரண்ட் வந்து நம்ம அசைன் பண்ணியிருப்போம். கரண்ட் அசைன் பண்ணிருக்கும்போது இதோடைய அவுட்புட் வந்து இங்கே கொடுத்துருப்போம். டிரைவோட அவுட்புட்டு சிங்கிள் அண்ட் சிலோட்டர் இன்புட்டாக வரும். இன்புட்டாக வந்துட்டு இதோட ரெண்டு அவுட்புட் இருக்கும். ஒன்று வந்து பிஎல்சி கனெக்ட் பண்ணியிருப்போம், இது வந்து கரண்ட், இது ஆக்சுவலாக ஸ்பீடு கிடையாது, இது கரண்ட். இது டீசல் பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்பேர் தான் இருக்கும். அது இங்கே மீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் மீட்ரு மட்டும்தான் இங்கே லோக்கலில் இருக்கும். அம்மீட்ரு இல்லைனா விட்டுற ஸ்பேரை வச்சுக்கலாம். அம்மீட்ரும் வச்சுருக்கோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு கேபிள் போட்டு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேனல் உள்ள டெர்மினல் டீட்டெயில்ஸு. இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 230 வோல்ட் ஏசி சப்ளையை, அடுத்து ஸ்டாப் கமெண்ட் ஃப்ரம் லோக்கலு, அடுத்து ஸ்டாப் கமெண்ட் ஃப்ரம் ரிமோட் கண்ட்ரோல் பாக்ஸு. ரிமோட் கண்ட்ரோல்னால் இது வந்து பிஎல்சிலேருந்து வர்றது ஃபார் ஃபியூச்சர் இன்டர்லாக்கு. இது வந்து டிஓ ஃப்ரம் பிஎல்சி, அடுத்தது டிஓ டிஜிட்டல் அவுட் ஃப்ரம் பிஎல்சி, இது வந்து ஸ்டாப்பு. அடுத்து ஸ்டார்ட் கமெண்ட் ஃப்ரம் கண்ட்ரோல் பாக்ஸு, டிஓ ஃப்ரம் பிஎல்சி, இது வந்து ஸ்டார்ட் கமெண்டு. இல்லைன்னு நம்ம பார்த்தா தான் அதெல்லாம் வந்து டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆர்பிஎம் மீட்டருக்கு போகுது, இது 420 மில்லி ஸ்பீட் ரெஃபரன்ஸ் பிஎல்சிலேருந்து வர்றது, இது பிஎல்சிக்கு போகிறது, இது ஸ்பேரு, இது ஸ்பீடு வெப்சைட் மீட்டருக்கு பிஎல்சிக்கு போகிறது, இது ஸ்பேரு ஸ்பீடு. ஒரு ஸ்பேர் தான் வந்து இதில் ஸ்பீடு ஸ்பேர் இருக்கல, இதை வந்து லோக்கல் மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுலேருந்து கேபிள் கனெக்ட் ஆகி லோக்கல் மீட்டருக்கு போவோம். PW2 DCS. ஓகே, இதுதான் டெர்மினல் டீட்டெயில்ஸ். அடுத்து வந்து விஎஃப்டி, டிஐ, டிஓ, ஏஐ, ஏஓ கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது சீமெண்ட்ஸ் டிரைவ் பார்த்தீங்கன்னா இப்படி தான், அந்த கண்ட்ரோல் ஒயரிங் டீட்டெயில்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இது வந்து யூஎஸ்பி பின்னு, இதில் கனெக்ட் பண்ணி நம்ம லேப்டாப் கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து இதில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம், எதை ஒன்றும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெர்மினல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் இது ஏஐ, இது AI0 AI0 ப்ளஸ் மைனஸ்னு இருக்கா. இப்போ இது வந்து அனலாக் இன்புட்டு, ஸ்பீட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் டிசிஎஸ்ஸு ஆர் பிஎல்சி. இப்போ பிஎல்சியிலேருந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸ் வந்து இந்த டெர்மில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு. ஓகே, அடுத்தது இது வந்து AO1, அடுத்தது AO0 இருக்கா, AO0, இது AO0, AO1. அப்போ AO1 வந்து கரண்ட் ரெஃபரன்ஸ் டு டிசிஎஸ் அண்ட் லோக்கல். ஓகே, இந்த ரெண்டு டெர்மினல் தான் கரண்ட் ரெஃபரன்ஸு. இது 420 மில்லியாம்ஸு இந்த டிரைவிலேருந்து அவுட்புட் வரும். அதாவது இது வந்து நம்ம ஸ்பீட் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் டிசிஎஸ் டிசிஎஸ்லேருந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடு செட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 420 மில்லியாம்ஸ் வந்து நம்ம பிஎல்சிலேருந்து இங்கே வரும். ஆனால் இது வந்து அனலாக் அவுட்புட் நம்ம வந்து டிரைவிலேருந்து அவுட்புட் போய் நமக்கு இவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ கரண்ட் எடுக்குது அந்த டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லோக்கல் மீட்டர் அப்புறம் பிஎல்சியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஷோ ஆகும் வேல்யூ. அடுத்து A00 தான் வந்து ஸ்பீடு ரெஃபரன்ஸ் டு டிசிஎஸ் அண்ட் லோக்கல் 0. ஏன்னா ஃபஸ்ட்டு உள்ளது தான் வந்து ஸ்பீடு கனெக்ட் பண்ணிக்கோம், அடுத்தது தான் கரண்ட் வரும். இப்போ A01, இது A00, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அடுத்து வந்து DA0 VFD, டிரைவ் ஸ்டார்ட் கமெண்ட் ஃப்ரம் டிசிஎஸ். நம்ம டிசிஎஸில் ஸ்டார்ட் கமெண்ட் கொடுக்குறோமா, அப்போ கொடுத்தவொடனே அந்த K1 கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகும்ல, K1 கான்டாக்ட் பிக்கப் பண்ணோடனே இதில் இருந்துட்டு இந்த 24 வோல்ட் இருக்குல்ல, இதில் இருந்துட்டு இதுக்கு வந்து வந்துடும் DA0. அடுத்தது DI2 வந்து விஎஃப்டி ஸ்பீட் ரெஃபரன்ஸு, அதை இன்க்ரீஸ் ஃப்ரம் லோக்கலில் வந்து DI2 தான் வந்து இன்க்ரீஸுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு. அடுத்து DI4 வந்து விஎஃப்டி டிரைவ் ஆர்பிஎம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கு. அடுத்து வந்து விஎஃப்டி டிரைவ் புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ண உடனே அது வந்து டிரைவ் ரெடி டு ஸ்டார்ட்ன்ற மாதிரி அந்த ரெஃபரன்ஸுக்காக DI5 வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது டிஓ பாருங்கள், டிஓ பார்த்திங்கன்னா DO0 DO1 இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்கள் டிஓ ஜீரோ டிஓ ஒன்று இது, அது டூனு இருக்குது ஒன்றுன்னு வச்சிங்கன்னா டிஓ ஜீரோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இந்த 70, இது ரன் ஃபீட்பேக். அடுத்து டி ஜீரோ டூன்னு இருக்குல்ல, இது வந்து விஏபி ட்ரிப் ஃபீட்பேக். ஓகே இவ்வளோதான், இவ்வளோதான் அசைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து ஒன்று அசைன் பண்ணியிருப்போம், ஏஓ வந்து ஒன்று வந்து கரண்ட் ஃபீட்பேக்கு, ஒன்று வந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸுக்கு, ரெண்டு அசைன் பண்ணியிருப்போம். இது வந்து 4 to 20 மில்லியன்ஸ், 4 to 20 மில்லியன்ஸ் அவுட்புட் வரும். இது வந்து இன்புட்டு, 4 to 20 மில்லியன்ஸ் இன்புட்டு ஃப்ரம் டிசிஎஸ்லேருந்து வரும். அடுத்தது வந்து டிஐ, டிஐ ஜீரோ வந்து விஎஃப்டி ஸ்டார்ட் கமாண்டு, அப்புறம் டிஐ டூ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸு, அப்புறம் ஸ்பீட் டிக்ரீஸ் டிஐ ஃபோரு, டிஐ ஃபைவ் வந்து புஷ்பட்டன் ரிலீஸ் பண்ணோடனே இது வந்து டிரைவ் ஹெல்த்தி வந்துடும். அடுத்தது டிஓ பார்த்திங்க அப்படின்னா விஎஃப்டி ரன் ஃபீட்பேக்கு, டிஓ டூ வந்து விஎஃப்டி ட்ரிப் ஃபீட்பேக். அவ்வளோதான் டிஐ டிஓ ஏஐஓ கன்ஃபிகரேஷன் டீட்டெயில். ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் சீமன்ஸ் டிரைவோடைய, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரியறதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஐ ஜீரோன்னு இருக்கா, இது வந்து பி சீமன்ஸ் டிரைவ் G120 அந்த டிரைவை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த G120 CU240E இந்த டிரைவ் ஆக்சுவலாக, இது வந்து இதை கண்ட்ரோல் யூனிட்டு. இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா டிஏ ஜீரோ வந்து 840 P840 இருக்கா, இதுதான் பைனரி இன்புட்டு, இதுதான் ஆன் ஆஃப், ஆன் ஆஃப் அசைன் பண்ணியிருக்கா. அடுத்தது டிஐ டூ வந்து என்ன போட்டிருந்தா, மோட்டர் வந்து இன்க்ரீஸ்னு போட்டிருந்தேன்னா ரைஸ் ஸ்பீட் ரைஸ் பொட்டன்ஷியல் மீட்டர் செட் பாயிண்ட் ரைஸ்னு இருக்கா, இதை செட் பண்ணியிருக்கோம் 1035 வரும். அடுத்து டிஐ ஃபோர் 1036 வரும் லோயர் செட் பாயிண்ட்டு. அடுத்தது பிஏ இது வந்து புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ணோடனே கமாண்ட் கொடுக்கறது, புஷ் பட்டன் ரிலீஸ்னா டிரைவ் ஹெல்த்தி வர்றது, அதான் கமாண்ட் டேட்டா செட் செலெக்ஷன் சிடிஎஸ் ஸ்பீட் ஜீரோ. அடுத்தது டிஓ, டிஓ ஜீரோ டிஓ டூ இது ரெண்டு தான் வந்து அசைன் பண்ணியிருக்கு. அடுத்தது ஏஓ அனலாக் அவுட்புட்டு, அதாவது ஸ்பீட் ஸ்மூத், இதுதான் வரும். இப்போ ஒன்று ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து விஎஃப்டி டிஐ கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து டிஐ ஜீரோ இருக்கா, இதில் என்னென்ன கன்ஃபிகர் பண்ணிடுவோம்னா டிஐ ஜீரோவில் ஒன்று டிஐ டூ டிஐ ஃபோர் டிஐ ஃபைவ் மட்டும் கன்ஃபிகர் பண்ணிடுவோமா. இப்போ டிஐ ஜீரோனா ஆன் ஆஃப், ஆன் ஆஃப் அப்படின்னா P840 இதை வந்து இதை மட்டும் நம்ம வந்து டிக் பண்ணணும். இதை டிக் பண்ணோம் அப்படின்னா P840 ஆன் ஆஃப் வந்துடும். அடுத்தது ஆக்சுவலாக இதில் தான் இருக்குது, அதனால் இது 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 கூட வந்திருக்கு. இதில் என்னென்ன இருக்குன்றது இது டீட்டெயிலாக இருக்குது தெரியும் பாருங்கள். இப்போ வந்து டிஐ டூ பார்த்திங்க அப்படின்னா 1035, இதில் 1035 இருக்குது, இருக்குது 1035 மோட்டர் செட் பாயிண்ட்டு ரைஸு. இப்போ நீங்கள் இதை இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும், இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணிருக்கோம்ல, இது வந்து டிஐ டூக்கு வந்து இதை செட் பண்ணணும் 1035. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், ஓகே கொடுக்கணும். அடுத்து டிஐ ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா 1036 செட் பண்ணணும், 1036 இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். அடுத்தது டிஐ ஃபைவ் புஷ் பட்டன் ரிலீஸ் கமாண்டு, அது வந்து P810 இதை கிளிக் பண்ணி, இது முன்னாடி வந்து அசைன் பண்ணாமல் இருக்கும், நம்ம தான் அசைன் பண்ணணும் ஒன்றுனா, அதுதான் கன்ஃபிகரேஷனு. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம P810 இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்கணும். அவ்வளோதான் டிஐ கன்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் டிஐ கன்ஃபிகரேஷன் பண்ணணும். அடுத்தது டிஓ கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ரிலே அவுட்புட்னு சொல்லுவோம், டிஜிட்டல் அவுட்புட்டு, அதாவது உள்ளே வந்து ரெண்டு ரிலே இருக்குல்ல, இதில் ஆக்சுவலாக இதில் மூணு ரிலே காமிச்சிருக்காங்க. இந்த ரிலே G120 CU240E இந்த கண்ட்ரோலருக்கு வந்து ரெண்டு தான் இருக்குது, நம்ம ஏற்கனவே அந்த இதில் பார்த்தோம்ல, அது ரெண்டு, இது ஒன்று இது ஒன்று. ஓகே அதாவது ரிலே ஜீரோ இருக்குது, ரிலே டூ இருக்காங்க. அப்போ இதில் என்ன செட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், ஸ்டேட்டஸ் வேர்டு, இது ஆப்ரேஷன் எனேபிள், ஆப்ரேஷன் எனேபிள் அதாவது R52x2 R52, அதாவது இதில் வந்துட்டு இதை நீ கிளிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணணும், இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டிஓ கான்ஃபிகரேஷனு இப்போ வந்து ஆப்ரேஷன் எனேபிள் வந்துடும். ஆப்ரேஷன் எனேபிள்னா விஎஃப்டி ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ரிலே வந்து க்ளோஸ் ஆகி விஎஃப்டி ரன்னிங் அப்படின்னு ரன் ஃபீட்பேக் வந்து போயிட்டுருக்கோம். R52.2 செலக்ட் பண்ணணும். அடுத்து ரிலே டூவுக்கு வந்து இது வந்து ட்ரிப் ஃபீட்பேக் தானே, விஎஃப்டி ட்ரிப்பு 52.7 இதில் வர 52.7 பிட் 7 பார்த்தீங்க அப்படின்னா அலாரம் ப்ரெஷன் இருக்கா, அலாரம்னா ட்ரிப்பு, அப்போ அலாரம் எது வருதோ அலாரம் எது வந்தாலும் இது வந்து ஆன் ஆயிரும். அப்போ 52.7 வந்து நம்ம இதை செட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணி இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இது வந்துடும். ஆனால் முன்னாடி வந்து இந்த நம்பர்லாம் இருக்காது, வேறு வேறு இருக்கும், நம்ம தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதை. ஓகே இதுதான் டிஓ கான்ஃபிகரேஷன். அடுத்தது ஏஐ அனலாக் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 20 மில்லியாம்ஸ் வந்துடும், அதாவது இது இதில் வந்து ரெண்டு மூணு இருக்கும், அதாவது 4 to 20 மில்லியாம்ஸு, அதுக்கப்புறம் 0 to 10 வோல்ட்டு அது மாதிரி இருக்கும் அனலாக் அவுட்புட். இது நம்ம வந்து 4 to 20 மில்லியாம்ஸாக வந்து அனலாக் இன்புட்டு கொடுக்குறோம். ஓகே அப்போ இதில் என்ன பண்ணணும்னா சப்ளை செட்டப்பில் போயிட்டு 1075 இதுதான் சப்ளை செட்டப், 1075 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதுக்கு கீழே வந்து ஓகே பட்டன் இருக்கும், அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து கன்ஃபிகர் ஆயிரும். ஏஐ ஒன்று தான்,
இது ஒன்று தான் அசைன் பண்ணணும் நம்ம ஏஐ, ஒன்று அசைன் பண்ணால் போதும், இது தேவையில்லை. அடுத்தது அனலாக் அவுட்புட்டு, ஏஓ கன்ஃபிகரேஷன். ஏஓ வந்து எதனால் ரெண்டு இருக்கும், ஒன்று வந்து ஸ்பீடு, இன்னொன்று வந்து கரண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்பீடு, அடுத்தது உள்ளது கரண்ட்டு. ஓகே, இதுவும் 420 மில்லியாம்ஸ் தான். அனலாக் அவுட்புட் ஏஓ ஜீரோவில் வந்து நம்ம வந்து R21 ஆக்சுவல் ஸ்பீட் ஸ்மூத்னு இருக்கா, இது செட் பண்ணியிருப்போம். ஓகே, இது செட் பண்ணியிருந்தோன்னா இதில் வந்து 420 மில்லியாம்ஸ், அது ஸ்பீடு எவ்வளோ கொடுத்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும், மில்லியாம்ஸில் கிடைக்கும். நீங்கள் அதுவே இது வேறு ஏதாவது செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிசி லிங்க் வோல்டேஜ் ஸ்மூத் அப்படி செட் பண்ணியிருந்தீங்கன்னா டிசி லிங்க் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதுதான் வரும். இதுதான் கன்ஃபிகர் பண்ணுறது. இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இது எல்லாமே வரும். இதில் நமக்கு தேவையான எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் வந்து ஆர்பிஎம் பார்க்கணும், விஎஃப்டியோடய ஆர்பிஎம் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதில் அனலாக் அவுட்புட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏஓ ஜீரோவில் வந்து நமக்கு 420 மில்லியாம்ஸ் வந்து அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவோடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட்டாக நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அடுத்தது இது வந்து கரண்ட் அவுட்புட் 420 மில்லியாம்ஸ் தான் கரண்ட் அவுட்புட் வரும். அதில் என்ன கான்ஃபிகர் பண்ணிடுறோன்னு பார்க்கணும். அனலாக் அவுட்புட் ஒன்று, அனலாக் அவுட்புட் ஒன்றுன்னு R27 செட் பண்ணியிருக்கோமா. இங்கே பாருங்கள் R27ன்றது என்னது, அப்சல்யூட் ஆக்சுவல் கரண்ட் ஸ்மூத். அப்போ இதில் வந்து கரண்ட் ஃபீட்பேக் வந்துட்டுருக்கும். ஓகே, 27 இதில் 27 கணக்கு போனது இதில் வந்து கரண்ட் ஃபீட்பேக் அவுட்புட் வந்து வந்துட்டுருக்கும். கரண்ட் ஃபீட்பேக் எப்படி வரும்னா நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோமோ அந்த ரேட்டட் கரண்ட்டுக்கு மோட்டர் எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோ அது 420 மில்லியாம்ஸில் கன்வெர்ட் ஆகி வந்துட்டுருக்கோம். அதாவது 4னா ஜீரோ கரண்ட்டு, 20னா ரேட்டட் கரண்ட்டு, அதை கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு கரண்ட் அவுட்புட் வந்து வந்துகிட்டு இருக்கோம். அதுவே அதில் R27 பதிலாக R32 நம்ம செட் பண்ணி இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துரும் அப்படின்னா அதில் வந்து கரண்ட் அவுட்புட் வராது, பவர் அவுட்புட் வரும். இருக்கு பாருங்கள் R32 பவர் அவுட்புட்டு, அதுமாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எதை அசைன் பண்ணுறோமோ, எதை கன்ஃபிகர் பண்ணுறோமோ அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும் நமக்கு. அதை கன்ஃபிகர் பண்ணுறது தான் அப்படி தான். ஏதாவது இது வந்து 420 மில்லியாம்ஸ் தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும்னு தெரியும். அதனால் இது வந்து 420 மில்லியாம்ஸ் செட் பண்ணிவிட்டு இதுதான் கன்ஃபிகர் பண்ணுறது. அனலாக் அவுட்புட் ஒன்று, இதில் வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு இதில் ஸ்பீடு வரணும் அப்படின்னா R21 செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். அடுத்து இதில் இதுவும் அவுட்புட் வந்து 420 மில்லியாம்ஸில் தான் வரும். அனலாக் அவுட்புட்டு இதில் வந்து நமக்கு கரண்ட் ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா R27 நமக்கு கரண்ட்டு தேவையில்லை, பவர் அவுட்புட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் R32 செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கரண்ட் அவுட்புட் வரும். நீ அவுட்புட் வோல்டேஜ் நான் பார்க்கணும் அப்படின்னா R72 இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் அவுட்புட்டில் வந்து கரண்ட் அவுட்புட் வோல்டேஜ் தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வரக்கூடிய வேல்யூ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வோல்டேஜ் வந்து 420 மில்லியாம்ஸ் அனலாக் மீட்டரில் ஓல்டு மீட்டரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டான வேலை வரும். இப்போ இது 420 மில்லியாம்ஸாக ஒரு அனலாக் மீட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீட்டருடைய இன்புட் ரேஞ்ச் வந்து 420 மில்லியாம்ஸ் ரேஞ்சாக இருக்கக்கூடிய மீட்டர் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணால் தான் கரெக்டான வேலையும் காமிக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து விஏபி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான பேனலில் உள்ள பவர் ஒயரிங் எப்படி இருக்கும், கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி இருக்கும், அப்புறம் இது ரெண்டையும் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் தான் மெயின் நமக்கு. அப்போ டிஜிட்டல் இன்புட்டு, டிஜிட்டல் அவுட்புட்டு, அப்புறம் அனலாக் இன்புட்டு, அனலாக் அவுட்புட்டு. இப்போ டிஜிட்டல் இன்புட் அப்படின்னா என்ன பார்த்தோம், டிஐ டிஜிட்டல் இன்புட்டில் வந்து ஆன் கமாண்ட் ஒன்று ஒரு இன்புட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீடு இன்க்ரீஸுக்கு ஒன்று, அப்புறம் ஸ்பீட் டிக்ரீஸுக்கு ஒன்று, அப்புறம் புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ணோடனே ஒரு கமாண்ட் வர்ற மாதிரி, இது எல்லாமே வந்து டிஐயில் பார்த்தோம். டிஓவில் வந்து டிஜிட்டல் அவுட்புட்டு. டிஓ கான்ஃபிகரேஷன் என்ன பார்த்தோம், டிஓ கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா விஎஃப்டி ரன் ஃபீட்பேக் ஒன்று, அதுக்கப்புறம் விஎஃப்டி ட்ரிப்பு, அது ரெண்டும் வந்து டிஓவில் பார்த்தோம். அடுத்தது அனலாக் இன்புட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் தான், ஒன்று ஸ்பீட் ரெஃபரன்ஸு கம் ஃப்ரம் பிஎல்சி ஆர் டிசிஎஸ்சி, டிசிஎஸ்லேருந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து டிரைவ் ஓடணுன்றதை வந்து நம்ம வந்து இன்புட்டாக கொடுப்போம், அது அனலாக் இன்புட்டு. அனலாக் அவுட்புட் வந்து ரெண்டு அனலாக் அவுட்புட் எடுத்திருக்கோம், ஒன்று வந்து ஸ்பீட் ரெஃபரன்ஸு, அது வந்து ஃபஸ்ட்டு இதில் அனலாக் அவுட்புட் ஜீரோவில் எடுத்திருக்கோம், இதில் எடுத்திருக்கோம். அடுத்தது அனலாக் அவுட்புட்டு ஒன்றில் வந்து கரண்ட் ஃபீட்பேக். Thanks for watching. Please subscribe. Please press bell icon. Once again, thanks to all.